இறைபாடுகளுக்காக விவசாயிகளுக்காக தொழிலாளர்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருந்த மூளை சிந்தனையை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக சுதந்திர போராட்டம் எதையெல்லாம் விரும்பியம் என்று அறிவித்ததோ அந்த விரும்பியங்களை, மதச்சார்பின்மை போன்ற விரும்பியங்களை காப்பாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருந்ததோ, அங்கிருந்தும் ஓடி இயங்கிக் கொண்டிருந்ததோ அந்த உடல் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொண்டது. இது இந்திய தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு. தோழர் சீதாராம் அவருடைய உரைகளை, எழுத்துக்களை மார்க்சிஸ்டர்கள் அல்லாதவர்கள் போற்றுகிறார்கள் என்பதற்கு காரணம், மார்க்சியத்திலிருந்து அது எப்போது எங்கும் விலகியதில்லை, இந்தியாவினுடைய தன்மைகளை உணர்ந்து இந்தியாவினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக எடுத்துச் சொல்வதும் அதற்கு தீர்வு சொல்வதும் அதில் இருக்கிற அவருடைய நிபுணத்துவம் தான் அவருடைய சிறப்புக்கு காரணம், அவர் எல்லோரும் போற்றுவதற்கு காரணம். எப்போதும் கொள்கை என்ற பெயரிலே தனக்கு ஒரு விலங்கை கூட்டிக் கொண்டதில்லை, டாக்மேட்டிக்காக அவர் இருந்ததில்லை, வாழ்க்கை சூத்திரவாதியாக அவர் இருந்ததில்லை. இதையெல்லாம் மார்க்சம் வெளியில் சொல்லியிருப்பதுதான், காலத்தின் ஓட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப மார்க்சிசத்திலிருந்து விலகாமல் அதே நேரத்தில் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய வழிமுறைகளை மற்றவற்றையும் நாம் பொருத்தமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தார். நினைத்துவிட்டால் ஏற்றுக்கொண்டால் அதுதான் கடைசி வரை என்பதில்லை, மாற்றங்களை நாம் பொருத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் அவர் மிக உறுதியாக இருந்தார். பிஜேபியை எதிர்ப்பதிலே, மதவாதத்தை எதிர்ப்பதிலே அவர் இப்போதல்ல, மிக நீண்ட காலமாக நாம் அவர்களை குறிவைத்து நம்முடைய தேர்தலை, நம்முடைய அரசியலை, நம்முடைய அரசியல் அறிவுறுத்தை நடத்த வேண்டும் என்று மிக நீண்ட காலமாகவே சொல்லி வந்தார். காங்கிரஸ் உள்ளிட்டவர்களை இணைத்துக் கொண்டு பிஜேபியை முறியடித்தாக வேண்டும், அபாயத்தின் அளவு அப்படி, இந்த அபாயத்தை நாம் முறியடிப்பதற்கு இது உட்பட நாம் செய்தாக வேண்டும் என்று நம்முடைய எல்லா நிலைகளிலிருந்தும் பொருத்தமான மாறுதலை செய்ய அவருடைய தலைமையிலே நம்முடைய மாநாட்டிலே மற்றதிலே மிகப்பெரிய விவாதம் நடந்தது. அவருடைய இது போன்ற இந்த நடவடிக்கையில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானதும் உண்டு. இறுதியாக எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற ஒரு சிறந்த கட்டுப்பாட்டாளனாகவும் அவர் இருந்தார். அங்குதான் கம்யூனிஸ்டுகள் தனியாக நிற்கிறார்கள் தெரிகிறார்கள். எல்லா விஷயங்களிலும் விவாதம், எல்லா விஷயங்களிலும் இறுதியாக ஒரு முடிவை எழுதுதல், எழுதிய பிறகு முடிவில் நிற்றல் என்பதிலே எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறதோ, அந்த இயக்கம் தன்னை இப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதோ, அந்த இயக்கம் தான் நிற்கும், நிலைக்கும். அதை மார்க்சிஸ்டுகள் தொடர்ந்து இங்கே செய்து வருகிறார்கள். அதிலே சீதாராம் போன்ற, பிரகாஷ் காரத் போன்ற நம்முடைய பழைய தலைவர்களை, நம்முடைய மாணிக்கங்களை, நவரத்தனங்களை நான் சொல்லவில்லை, நம்முடைய தலைமுறையை சார்ந்து இது போன்ற இந்த தலைவர்கள் எல்லாம் பெரும்பங்காற்றி இருக்கிறார்கள். சீதாராம் அவர்களுடைய பங்கும் மிக முக்கியமான பங்கு. சீதாராம் அவர்கள் இந்த மதவாதத்தை எதிர்த்து புராணத்திலிருந்து பேசுவார், இதிகாசத்திலிருந்து பேசுவார், வேதங்களிலிருந்து பேசுவார், எதையெல்லாம் அவர்கள் சார்ந்து மற்றவர்கள் பேசுகிறார்களோ அதிலிருந்தே எடுத்து பேசுவார். அதுதான் அவருடைய திறமை, அவருடைய சாமர்த்தியம். அவருக்கு வடமொழி தெரியும், பல மொழிகள் தெரியும். சிறு வயதிலே இருந்து அவர் தாயிடமிருந்து, பாட்டியிடமிருந்து பெற்ற இந்த புராண கதைகளை எல்லாம் கூட இந்த மக்களுடைய, இந்தியாவினுடைய விடுமயங்களை பாதுகாப்பதற்காக மிக வலுவாக அவர் பயன்படுத்தி பேசுவார். நாடாளுமன்றத்திற்குள்ளே நம்முடைய எல்லா தரப்பு எதிரிகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்திலே நாம் ஒரு பிரச்சனையின் மீது பேசுவது என்பது அவளுக்கு எளிதல்ல, அவளுக்கு சுலபமல்ல. அந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே மற்றவர்கள்லாம் அமர்ந்திருக்கிற போது பிஜேபியை கடுமையாக அவர் விமர்சித்து அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் எடுத்து நாறு நாறாக கிழிக்கிற போது கூட அவர்களே தலையிட முடியாத மாதிரி அவரால் பேச தெரியும், அவரால் பேச முடியும். கோபப்பட்டு தன்னை இழக்காமல், எப்போதும் ஆத்திரப்பட்டு தன்னை இழந்து விடாமல், வாதத்தில் சருக்கள் ஏற்பட்டு விடாமல் அவருடைய கருத்துக்களை அவர் நாடாளுமன்றத்திலே பேசி, நீங்கள் பார்த்து அவருடைய உரையை நீங்கள் வந்து யூடியூபிலே மற்றவர்களை இப்போதும் பார்க்கலாம். அவர் பேசுகிற போது ஏராளமான குறிப்பீடுகள் வரும், அவர் பேச்சில் வருவதற்கான கருத்துகள் இருக்கும், ஆனால் அவர் பேச்சுக்கு குறிப்பீடு குறைவாக இருக்கும். என்ன காரணம்? அதுதான் திறமை, அதுதான் அவருடைய புலமை. மார்க்சிசத்தை படித்தால் பற்றாது, மார்க்சிசத்தை கற்க வேண்டும். கற்றல் என்பது மிக முக்கியமானது. அப்படி ஒரு நுனிப்புள் மேயாமல் நுனிகி படிப்பது என்பது எந்த படிப்புக்கும் முக்கியம். அவர் அதை செய்தார், செய்திருந்தார். அதனால்தான் அவரால் இவ்வளவு தெரிந்த ஓடை போல் மார்க்சிசத்தை பயன்படுத்த முடிகிறது என்று நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கேள்வியை கேட்டால் உடனே அதற்கு பதில் சொல்வது, உடனே எப்போது யோசித்தார், எப்போது அதை பதில் சொன்னார் என்று தெரியாத அளவுக்கு மிக வேகமாக, மிக பொருத்தமாக
சில நேரங்களிலே சாதுரியமாக பதிலை சொல்லுவது என்பதெல்லாம் சும்மா வராது. அது மார்க்சிசத்திலிருந்து வழுகாமல் பேசுவது என்பது மார்க்சிசத்தை கற்றிருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். பல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிதறிப்போவதற்கு அல்லது அவர்கள் தடுமாறி போவதற்கு கூட காரணம் அதுதான். ஆனால் மார்க்சிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா தருணங்களிலும் சோவியத்துறையின் சிறந்த போதும் சரி, இங்கே பிஜேபி வெற்றி பெற்ற போதும் சரி, இது போன்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மேற்கு வங்காளத்திலே தோல்வி, திரிபுராவிலே தோல்வி, கடுமையான அடக்குமுறையை நம்முடைய கட்சி எதிர்கொள்கிறது என்கிற எந்த தருணத்திலும் அசையாமல் கற்பார்களோ நின்று அதை எதிர்த்து நிற்கிற சக்தி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து தான் வருகிறது. இந்த சக்தியை அவருக்கு வழங்கிய நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முதல் தலைமுறை தலைவர்கள் அவர்களுக்கு விட்டு சென்றிருக்கிற அதை அவர்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்தினார்கள், மிகச்சிறப்பாக செய்தார்கள். சீதாராமன் அதிலே ஒரு தனி பங்கு உண்டு, பாத்திரம் உண்டு. எல்லா கட்சி தலைவர்களோடும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இரண்டரை தண்ணீரிலே மீன் நீண்டுவதை போல் அனைத்து தலைவர்கள் மத்தியிலும் அனைத்து இயக்கங்களுக்கு மத்தியிலும் அவரால் நீண்ட முடியும், அவரால் பேச முடியும், அவரால் பார்க்க முடியும். அவர் யாராலும் நிறுத்திவிட முடியாது. அவர் ஓரளவுக்காவது கடுமையாக வெறுத்தது என்று சொன்னால் அது பிஜேபியினுடைய சில தலைவர்களை தான். அவர் பல நேரங்களிலே மோடியை பார்க்க கூட மாட்டாராம் அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் தப்பு என்று ஒரு பார்க்க கூட அந்த அளவுக்கு அவருக்கு அறச்சீற்றமும் உண்டு. மோடியை கொடுமையை செய்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்கிற அந்த கோபம், அந்த அறச்சீற்றமும் அவருக்கு உண்டு. இதையெல்லாம் அவர் தன்னுடைய செயலில் நம்முடைய கட்சியினுடைய முடிவுகளை மேற்கொள்வதில் அதை அமுல்படுத்த வைப்பதில் போன்ற எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் தொழிலாளிகளுக்கோ விவசாயிகளுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ முழு சுதந்திரம் வந்துவிடவில்லை. இன்றைக்கும் நம்முடைய மக்களுக்கான ஜனநாயகம் முழுமையாய் கிட்டிவிடவில்லை. இதெல்லாம் தான் மார்க்சிசம், நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவது. இதை அடைய வேண்டும் என்பதற்காக இப்போதும் தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை மிகச்சாதாரணமான உரிமை. இப்போதும் வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து ஒரு தொழிற்சங்கத்தில் வெளியார் தலைமை தாங்க முடியும் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அதை இப்போதும் அமல்படுத்த மறுக்கிறார்கள். இப்போதும் அமல்படுத்த முடியாது என்று சொல்லுவேன் என்றால் பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதை இப்போதும் அடைய முடியாத நிலையிலேதான் ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள், விவசாயிகள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இதிலே ஒரு மாற்றத்தை நாம் உண்டாக்க வேண்டுமானால் நம்முடைய இந்த மக்களுடைய கருத்தை, பார்வையை, சிந்தனையை நாம் விசாலப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். எதிரி எங்கே இருக்கிறார்கள், நமக்கு எதிரான நிலை எங்கே இருக்கிறது என்பதை அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்கிற முறையிலே ஒரு தவத்தை மேற்கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தவ புதல்வன் சீதாராம் யெச்சூரி. அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த இழப்பை, அதனால் ஏற்பட்டிருக்கிற இடைவெளி என்பது மிகப்பெரிய இடைவெளி. பலர் சேர்ந்து, பல தலைகள், பல மூளைகள் சேர்ந்து அதை ஈடுகட்டியாக வேண்டும். அப்படி நம்முடைய இயக்கம் அதையும் ஈடுகட்டும். அதையும் ஈடுகட்டி சீதாராம் யெச்சூரியினுடைய அவருடைய பங்களிப்பை எல்லா வகையிலும் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் பயன்படுத்தும். சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு நம்முடைய இயக்கத்தின் மிக வலுவான இயக்கமாக, மிக பலமான இயக்கமாக, பாசிசத்திற்கு எதிரான இயக்கமாக, எந்த அடக்குமுறையையும் எந்த புதிய சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய இயக்கமாக, இந்தியாவினுடைய விழுமியங்களை, சுதந்திர போராட்டத்திலிருந்து பின்பற்றக்கூடிய விழுமியங்களை காப்பாற்றக்கூடிய இயக்கமாக, மக்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய இயக்கமாக நாம் உருவெடுத்தாக வேண்டும், உருவாக்க வேண்டும், அதற்கு உழைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.